Hi friends, இன்னைக்கு கடலைப்பருப்பு பக்கோடா செய்யறதுக்கு கடலைப்பருப்பு இந்த மாதிரி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கேன். நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை நாம இப்போ மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது. இது கூடவே வந்து காஞ்சி மிளகாய் 3 போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு ஸ்பூன். கொஞ்சமா இஞ்சி துண்டு. கொஞ்சமா கல்லுப்பு போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்ததும் இது கூட கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம போட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுட்டிங்கன்னா பக்கோடா ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.